அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் 4ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஆகஸ்ட் 4ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்லா ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நாள் இந்த ஆகஸ்ட் 4ஆம் நாள். சிம்லா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது வங்காளதேச விடுதலை போருக்கு பின்பு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் ராஜதந்திர நடவடிக்கையாக இந்தியாவின் மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம்தான் இந்த சிம்லா உடன்படிக்கை. 1972ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் நாள் கையெழுத்திடப்பட்டது சிம்லா உடன்படிக்கை. இந்த சிம்லா உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சியாச்சியின் பிணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சியாச்சியின் பிணக்குனா சியாச்சியின் பனிமலை அங்கே இருக்கு. அந்த சியாச்சியின் பனிமலையில் இருக்கக்கூடிய அந்த நில உரிமை தொடர்பான பிரச்சனைகள், மனக்கசப்புகள், காஷ்மீர் பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்து அதை முடிவுற்று ஒரு நல்லுறவை ஏற்படுத்த வகையில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம்தான் இந்த சிம்லா உடன்படிக்கை. இந்த சிம்லா உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பூட்டோ மற்றும் இந்திரா காந்தி அவர்களுக்கு இடையே இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆகஸ்ட் 4ல் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பராக் ஒபாமா அவர்களுடைய பிறந்த தினம் 1961ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் நாள் பராக் ஒபாமா அவர்கள் பிறந்தார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு அமெரிக்க இனத்தை சேர்ந்தவர் ஒரு குடியரசுத் தலைவராக, ஒரு முதலாவது குடியரசுத் தலைவராக நம்முடைய பராக் ஒபாமா அவர்கள் தான் பொறுப்பேற்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலம் 2008ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். இவர் வந்து 2007ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் போட்டியிடும் போது இவர் முக்கியமாக வைத்த அந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஈராக்கினுடைய போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருதல், அதுக்கப்புறம் வெளி அமைப்புகளால் அரசியல்வாதிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை வந்து குறைத்தல், அதுக்கப்புறம் அனைவருக்கும் ஒரு சுகாதார திட்டம் என்ற பல அம்சங்களை முன்னிறுத்தி அப்போது 2007-2008ஆம் ஆண்டு பராக் ஒபாமா அவர்கள் இந்த தேர்தலில் கோரிக்கையாக வைத்தார். அதன் அடிப்படையில் அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தார். அதே மாதிரி 2012ஆம் ஆண்டும் குடியரசுக் கட்சியின் சார்பாக போட்டியிட்டவரை எதிர்த்து வெற்றி பெற்று மீண்டும் அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பராக் ஒபாமா அவர்கள் பொறுப்பேற்றார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பராக் ஒபாமா அவர்கள் அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒருபால் இனத்தவருக்கு ஆதரவாக இவர் குரல் கொடுத்தார். ஒருபால் இனத்தவர்கள் வந்து அவர்களுக்கு முறையாக இந்த சமூகத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களும் சட்ட ரீதியாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல கோரிக்கைகளை வந்து ஒபாமா அவர்கள் முன்னெடுத்தார். அவர்களும் மனிதர்கள் தான் என்று தன்னுடைய கருத்தின் வாயிலாக அவர் தெரிவித்தார். இப்படி மிகச் சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற ஜனாதிபதியாக விளங்கிய நம்முடைய பராக் ஒபாமா அவர்கள் பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் 4ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.